சட்டவிரோதமான நகழ்வு ஆபத்தின் விளிம்பில் இரணை மடுக்குளம் யாளுக்கு வருமானம் கிடைப்பதை அரசு விரும்பவில்லை லோகதயாளன் குறைபாடுகளையுடைய சிலிண்டர்களை ஏற்றுக்கொள்க வெளியான தகவல் சைக்கிளில் பணிக்கு வந்தால் பதவி உயர்வு மகிந்த அமரவீர கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு இலங்கையில் வைகோலுக்கு வந்த மவுசு கிளிநொச்சி மாவட்டத்தில் கட்டுக்கடங்காது இடம்பெற்று வருகின்ற சட்டவிரோத மணலகழ்வால் மாவட்டத்தில் மிகப்பெரும் பலமான இரணை மடுக்குளம் ஆபத்தின் விளிம்பில் உள்ளது என கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் திருமதி ரூபவதி கேதீஸ்வரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற சட்டவிரோத மணலகழ்வுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பிலான கலந்துரையாடல் மாவட்ட செயலக மண்டபத்தில் மாவட்ட அரசு அதிபர் தலைமையில் நேற்று முன்தினம் பிற்பகல் நடைபெற்றது. இதில் கருத்து தெரிவித்த கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் மேலும் தெரிவிக்கையில், சில வருடங்களே இங்கு அதிகாரிகளாகிய நாங்கள் கடமையில் இருப்போம். ஆனால் இங்குள்ள மக்களும் சமூகமும் இப்பிரதேசத்திலேயே தொடர்ந்தும் இருக்கப் போகின்றனர். மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத மணலகழ்வுகளை கட்டுப்படுத்த அனைவரும் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். இரணை மடுக்குளத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ச்சியாக மணலகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த சட்டவிரோத நடவடிக்கையால் எதிர்காலத்தில் பெரியதொரு வளத்தை நாங்கள் இழந்து போக முடியாது. இதனால் ஏற்படும் ஆபத்துகளும் அழிவுகளும் அதிகமாக இருக்கும். எமது நிலத்தின் வளங்களை பாதுகாக்க சமூகத்தினுடைய ஒத்துழைப்பும் பங்களிப்பும் மிக மிக அவசியமானது. இந்த அடிப்படையில் முதற்கட்டமாக 5 இடங்களில் இராணுவ காவலர்களை அமைத்து இதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதற்கு கமக்கார அமைப்புகள் மற்றும் நீர்ப்பாசன திணைக்களம் ஆகியவை இணைந்து இடங்களை அடையாளப்படுத்தி காவலர்களை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வழங்க வேண்டும் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்திற்கு வருமானம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே மூடி வைக்கப்பட்டுள்ள விமான நிலையத்திற்கு செல்வதற்கென்ற போர்வையில் மக்களின் நிலத்தை அபகரித்து பாதை ஏற்படுத்துவதாக கட்டுவன் நில உரிமையாளர்களில் ஒருவரான ந லோகதயாளன் தெரிவித்துள்ளார். கட்டுவன் மயிலட்டி வீதியில் படையினர் வசமுள்ள 400 மீட்டர் தூரத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் பார்வையிட்டு டிசம்பர் மாதம் இடம்பெற்ற பாதுகாப்பு சபை குழு கூட்டத்தில் ஜனாதிபதியிடம் விடுத்த வேண்டுகோளின்படி இவ்வீதியின் விடுவிப்பு சாத்தியமாகியுள்ளது. பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கான ஆரம்ப பாடாக இவ்வீதி விடுவிப்பை கருத வேண்டியது அவசியமானது என தெரிவிப்பது தொடர்பில் அந்த இடத்தில் பிரசன்னமான நில உரிமையாளரான ந லோகதயாளனிடம் கேட்டபோதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 1990 முதல் படைவசம் இருந்த நிலம் நீண்ட முயற்சியின் பின்பு நல்லாட்சியின் அரசியல் பாதி நிலம் விடுவிக்கப்பட்டு மீதி நிலம் கண்பார்வையில் இருக்க இவ்வாறு கண்ணுக்கு தெரியும் நிலத்தையும் மீட்க பல முயற்சிகளை மேற்கொண்டோம். இருப்பினும் இந்த சர்வாதிகார ஆட்சியில் எமது நிலத்தின் ஊடாக நெஞ்சிலேறி மிதிப்பது போன்ற அடாத்த படையினரின் உதவியுடன் வீதி அமைக்கப்படுகின்றது. கட்டுவன் மயிலட்டி வீதியானது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதி. ஆனால் எமது நிலத்தினூடாக படையினரை கொண்டு சட்டவிரோதமாக சட்டப்படி எதனையும் பின்பற்றாமல் அடாத்தாக அமைக்கும் இந்த வீதி அகற்றப்பட்டேயாக வேண்டும். இல்லையில் இந்த வீதி திறப்பு விழாவுக்கு இடையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை இதே வீதியில் ஜனநாயக வழியில் நடாத்துவதோடு சட்டப்படி நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்வோம். அரசியல் வழியிலும் அனைத்து தரப்பின் கவனத்திற்கு எமது எதிர்ப்பை தெரிவிப்போம். இவற்றை மீறி தார் வீதி அமைத்தால் அதற்கு எதிராக போராடவும் தயங்க மாட்டோம். ஏனெனில் இந்த அரசோ அல்லது வீதி அபிவிருத்தி அதிகார சபையோ சட்டத்தையும் பின்பற்றவில்லை, ஜனநாயகத்தையும் மதிக்கவில்லை என தெரிவித்துள்ளார். வாடிக்கையாளர்களால் கையளிக்கப்படும் பயன்படுத்தப்பட்டு நிறைவடைந்த அல்லது குறைபாடுகளுடைய கேஸ் சிலிண்டர்களை ஏற்றுக்கொள்ளுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் லிட்ரோ மற்றும் லேப் கேஸ் ஆகிய எரிவாயு நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளார். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட எஞ்சிய எரிவாயு சிலிண்டர்களின் அளவு தற்போதைய சந்தை விலையில் கணக்கிடப்பட்டு புதிய எரிவாயு சிலிண்டரை வாங்கும்போது அந்த பெறுமதி கழிக்கப்பட வேண்டும் எனவும் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். அவ்வாறு எரிவாயு சிலிண்டர்களை திரும்ப பெற மறுத்தால் நுகர்வோர் விவகார அதிகார சபை 1977 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது மாவட்ட அதிகாரிகளுக்கோ அழைப்பு விடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சைக்கிள் பாவனையை ஊக்குவிக்கும் வகையில் அமைச்சரவை பத்திரம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். சைக்கிளில் பணிக்கு வரும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு சலுகைகளை வழங்குவதற்கான ஒழுங்குமுறை வேலைத்திட்டம் ஒன்றையும் அறிமுகப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் காற்று மாசுபாட்டை குறைக்கவும் நேர விரயத்தை தடுக்கவும் இது உதவுவதுடன் தொற்று நோய்களையும் கட்டுப்படுத்தும் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக சைக்கிள்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் போது வாகனம் கிலோமீட்டருக்கு ₹103.56 அரசுக்கு இழப்பு ஏற்படுவதாக கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சைக்கிளை பயன்படுத்துவதன் மூலம் 1 கிலோமீட்டருக்கு ₹236 மிச்சப்படுத்த முடியும் எனவும் அரசாங்கத்திற்கு இதன் மூலம் ₹339 லாபத்தை பெற்றுக் கொடுக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இலங்கையில் மேலும் 16 கோவிட் மரணங்கள் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 15,346 ஆக அதிகரித்துள்ளது. இவ்வாறு உறுதிப்படுத்தப்பட்ட மரணங்களில் 8 பெண்களும் 8 ஆண்களும் உள்ளடங்குவதாக இன்று வெளியான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 241 பேர் இன்று பூர்ணமாக குணமடைந்துள்ளனர். இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து பூர்ணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 576,781 ஆக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எரிபொருட்களின் விலைகள் உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தும் வைக்கோல் விலையும் உச்சத்தை தொட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கடந்த காலங்களில் நெல் அறுவடை சீசனில் ஒரு கற்றை வைக்கோல் கிட்டத்தட்ட 5 கிலோவுக்கு மேல் 10 ரூபாவுக்கு விற்பனையாகின்றது. இந்த நிலையில் தற்போது 1 கிலோ வைக்கோல் 10 ரூபாவென்று அதி உச்ச விலைக்கு விற்பனையாகி வருகின்றது. இதன் காரணமாக கால்நடைகள் வைத்திருப்பவர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். சட்டவிரோத மணல் அகழ்வு, ஆபத்தின் விளிம்பில் இரணை மடுக்குளம். யாழுக்கு வருமானம் கிடைப்பதை அரசு விரும்பவில்லை, லோகதயாளன். குறைபாடுகளையுடைய சிலிண்டர்களை ஏற்றுக்கொள்க, வெளியான தகவல். சைக்கிளில் பணிக்கு வந்தால் பதவி உயர்வு, மகிந்த அமரவீர. கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. இலங்கையில் வைக்கோலுக்கு வந்த மவுசூ.